அதோட க்யூரை பற்றியும் சொல்லுங்க மேம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல்ல என்னவாக இருந்தாலும் எக்ஸ்டர்னலில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்கிறது பட் அப்படி இருக்க சான்ஸே கிடையாது நம்ம இன்டர்னல் வந்து எந் எப்படி இருக்கோ அதைத்தான் நம்ம எக்ஸ்டர்னல் வந்து பிரதிபலிக்கும் ஸோ அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு முகத்தில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் ஒரு லங்ஸில் ப்ராப்ளமாக அது நம்ம மூக்கின் வழியாக தெரிஞ்சிரும் ஒரு கல்லீரலில் ப்ராப்ளமாக அது நம்ம கண்களோட வழியாக தெரிஞ்சிரும் ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் யூஸ்வலாக கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் பைலோனெஃப்ரைட்டிஸோ இல்லை வேறு ஏதாவது ரீனல் இம்பேர்மெண்ட்டாக அதாவது சிறுநீரக செயலிழப்பு இது மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுனாலே நார்மலாக அவங்க காதுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து தெரியும் இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நமக்கு உள்ளே இருக்கிறது வெளியில் தெரியும் ஸோ அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் ஸோ பருக்கள் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டீனேஜில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அது அளவு மீறி போகிறப்ப அளவுக்கு அதிகமாகிறப்ப இல்லை நமக்கே வந்து அது ரொம்ப உறுத்தலாக இருக்கிறப்ப வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும் அது நார்மலாக ஒரு ஏஜ் க்ராஸ் பண்ணுறப்ப வந்து அது வந்து தான் போகுது பட் அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா வந்து ஒரு சைக்கோசோஷியலாக வந்து அவங்க டீல் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த பருக்கள் வந்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இது பருக்கள் வந்து முகத்தில் மட்டும் வர்றது கிடையாது நம்மளோட உடலில் வந்து மேல் பாதி பகுதி வரைக்கும் அதாவது மார்பு பகுதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருக்களோட வந்து இம்பாக்ட் வந்து இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகம் அது மாதிரி கழுத்து மார்பு பகுதி முதுகு முதுகுப்பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருக்கள் வந்து அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா இந்த பரு அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம ஸ்கின்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோயிங் அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு ஆன்டி பேக்டீரியல் எந்த பேக்டீரியாவும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நார்மலாக வந்து சீபம் செக்ரீஷன் செபேஷியஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம ரோமம் இருக்குது பார்த்திங்கனா ஹேர் இருக்குது பார்த்திங்கனா அந்த ஃபாலிக்கலோட ரூட்டோடு வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஸோ இது நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது அழுக்குகள் அந்த மாதிரி வெளியேறப்ப அது மாதிரி ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து செக்ரீட் ஆகும் எப்பொழுது நமக்கு இந்த செபீஷியஸ் கிளான்ல அடைப்புகள் ஏதாவது ஏற்படுது அந்த ஒரு 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 டியூப் மாதிரி வருதுன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் ஸோ அதில் வந்து அடைப்புகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா ஆகும்னா அது வெளியே வர முடியாது ஸோ அது வெளியே வருவதற்கு ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும் ஸோ ஆக்ட் பண்ணுறப்ப தான் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகத்தில் ஃபஸ்ட்டு சில பேருக்கு என்ன செய்யும் சின்ன சின்ன குறுக்கள் மாதிரி வரும் ரொம்ப எந்த ஒரு இதுவும் இருக்காது நம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலம் கோர்த்தது மாதிரி வெண்மையான நிறத்தில் வந்து சிலருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்புளங்கள் மாதிரி சின்ன பருக்கள் மாதிரி இருக்கும் நடுவில் கருப்பு நிறமாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் சிலர் இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நோடு மாதிரி ஒரு மொட்டுக்கள் மாதிரி தொட்டு பார்த்தா அப்படி ஒரு ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும் சிலருக்கு நீர் கட்டி மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஆக்னே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான முகத்தில் ஏற்படக்கூடிய முகம் முதுகு மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய பருக்கள் தான் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடலசன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டீனேஜ் இதில் இருக்கும் பெண்களை விட ஆண்களுக்கு வந்து இந்த பருக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் பெண்களுக்கு எப்போ அதிகமாகும் அப்படின்னு பார்த்தா யூஸ்வலாக ப்ரெக்னென்சி டைத்துலேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்தாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு அதிகமாகும் அதே மாதிரி இந்த பிசிஓஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது என்ன அப்படின்னா யூஷுவலாக நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பிசிஓஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா எல்லா பெண்களுக்கும் வந்து ஆண்களுக்குரிய ஆண்ட்ரஜன் ஹார்மோன் வந்து இருக்கும் ஆனால் சிலருக்கு இந்த ஆண்ட்ரஜனோட அளவு கொஞ்சம் அதிகமாகிறப்ப தான் இந்த பிசிஓஸ் ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்படுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து முகத்தில் வந்து பருக்கள் வந்து ஏற்படும் ஸோ அந்த பருக்களை வந்து அவங்க வந்து முறையாக வந்து கையாள்றதில்ல அது மாதிரி உடம்பு அதிகமாக சூடாகுது மெட்டபாலிசம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் லிம்ஃபேட்டிக் சேனல்ஸ் இதெல்லாம் ஓவராக வந்து ஆக்டிவேட் ஆகிறப்ப முகத்தில் வந்து பருக்கள் மாதிரி ஏற்படும் ஸோ நம்ம யூஸ்வலாக சில பேர் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ்டு கண்டிஷனில் இது இல்லாமல் நம்ம முகத்துக்கு ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஈவன் கிளென்சஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இது வந்து ப்ராப்பராக கெமிக்கல்ஸ் இல்லை இதில் அதில் ஏதாவது வாசனை திரவியங்கள் சேர்த்துருக்காங்க அது நமக்கு அலர்ஜி ஆகிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பருக்கள் வந்து ஏற்படலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது இவங்களுக்கு வந்து எல்லாம் இந்த ஹார்மோனெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வகையான மாத்திரை மருந்துகள் இருக்குது ஸோ அந்த மாத்திரை மருந்துகள் கார்டிகஸ்டூராய்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே எடுத்துக்கிறப்ப என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பருக்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பருக்கள் ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குது பட் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த செபே செபேஷியஸ் கிளாண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த தாரை அந்த டக்கில் வந்து அடைப்புகள் வந்து ஏற்படுது ஸோ அதை நம்ம நீட்டாக வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபேஸ் வாஷ் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்காது அவங்க காஸ்மெட்டிக்ஸ் எதுலேயும் பிரச்சனை இருக்காது ஆனால் ரொம்ப வந்து நம்ம வந்து ஃபேஸை வந்து நம்ம கிளன்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே முகத்தை வந்து கழுவுறவங்க இருப்பாங்க ஸோ நம்ம ரொம்ப முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கப்ப என்ன ஆகும்னா உள்ள இருக்க அந்த செபேஷியஸ் கிளாண்ட் வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகும் ஸோ ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகி அது வெளியே வந்து அந்த ஃபுல்லாக அந்த அந்த சீபம் வந்து ஃபுல்லாக வெளியே வராது ஸோ நம்ம ஏன்னா அடிக்கடி ஸ்டிமுலேட் பண்ணோம் அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்கும்ல அந்த பீரியடையும் தாண்டி ஓவர் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறப்ப அது ஃபுல்லாக அந்த டட்டை அடைச்சிக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து பருக்கள் போகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உணவு விஷயத்தில் ரொம்ப நிறைய பொறித்த உணவுகள் அதாவது இந்த ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து உள்ள பொருள் குறிப்பாக மைதா இந்த மாதிரி இல்லை ரீஃபைண்ட் ஆயில் இது ரொம்ப அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதோட செபேஷியஸ் கிளாண்டோட செக்ரீஷன் அதிகமாக இருக்கும் அப்போயும் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரு அதிகமாக இருக்கும் அதுமாதிரி இந்த நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நைட் ரொம்ப வந்து தூங்காமல் இருக்கிறவங்க அப்போ வந்து அவங்களோட ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இரவில் வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அதிகமாக செக்ரீஷன் ஆகும் பகலில் வந்து செரட்டோனின் அதிகமாக செக்ரிஷன் ஆகும் இந்த மெலட்டோனின் வந்து நம்ம நம்மளை நிம்மதியாக வந்து தூங்க வைத்துட்டு அந்த நேரத்தில் எந்த ஹார்மோன்ஸ் நல்லா செக்ரீட் ஆகணும் அதே மாதிரி அவங்களோட செல்லோட மெட்டபாலிசம் அவங்க உடல் புதுப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்க நேரம் தான் ஸோ அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கிறதுனால நம்ம செல் குறிப்பாக நம்மளோட சருமம் இருக்குது பார்த்திங்களா அதில் கெரட்டின சைட்ஸ் அப்படிங்கிற செல்கள் இருக்குது ஸோ அது வந்து பாதிக்கப்படுது அந்த பாதிக்கப்பட்ட செல்கள் வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த சீபத்தோடு சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு குறிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் தடிமனாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீலாய்டுன்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி அப்படியே ஒரு செட்டில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கீலாய்டு ஃபார்ம் ஆகும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே குழிகள் மாதிரி முகத்தில் வந்து ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் தூக்கமின்மையால் அதிகமாக அவதிப்படுறாங்களோ ஸோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதோ சும்மா ஒரு வெளியில் எக்ஸ்டர்னலாக மட்டும் எடுத்துட்டோம்னா அது சரி ப சரிப்படவேது சப்போஸ் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸால இருந்ததுன்னா அதை சரி பண்ணி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா பிசிஓஸ் இருந்ததுன்னா அது சரி பண்ணுறப்ப தான் இந்த பிரச்சனைகள் சரியாகும் ஸோ டயட்டில் அவங்களுக்கு ஏதாவது மாறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த டயட்டை வந்து அவங்க ப்ராப்பராக இது பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது அவங்க காஸ்மெட்டிக் கிளென்சர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி அதனால பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகளையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ டயட் அதே மாதிரி இன்டர்னலாக நம்ம எடுக்கிற மருந்துகள் எக்ஸ்டர்னலாக இதில் பண்ணுறப்ப எல்லோருக்குமே அது சாத்தியமான ஒரு தான் நான் அதுக்காக நான் டீனேஜ் வந்து நான் இதையோடு தான் நான் ட்ரான் ட்ராவல் பண்ணணுன்னா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா லேப்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி சிகிச்சைகள் போய் அதுலேயும் பலனளிக்காது அது ஒரு ஷார்ட் டூரேஷன் தான் ஸோ நம்மளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள நம்ம கிளென்ஸ் பண்ணுறப்ப தான் அதுக்கு பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே பிம்பிள் வரதுக்கான ரூட் கோஸை கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் கோல இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஓகே நம்ம நிகழ்ச்சியில் இருக்க முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம் அதை தாண்டி முக பருட்களை தாண்டி கொஞ்சம் வயதானவர்கள் வந்துட்டு மங்குகள் கூட ஏற்படுறோம் இந்த சர்ம ஆரோக்கியத்தில் அதுவும் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது ஸோ அதை எதனால் ஏற்படுது ஓகே மங்குகள் யூஸ்வலாக அதை வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவோம் நம்ம எப்படி இந்த பருக்கள் வந்து ப்ரெக்னன்ட் டைமில் வருதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்ட் டைம்லேயும் அது லேடிஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொலபோமா அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன காரணம் அப்படின்னா இவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட அளவு வந்து சீராக இருக்காது ஏன்னா இந்த ஹார்மோனுக்கும் நம்ம முகத்தி நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனுக்கும் நிறையா இருக்குது இப்போ நம்ம வெண்குட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டிலி கோருக்கு பார்த்திங்களா அது வந்து ஏன் ஏற்படுது அப்படின்னா அந்த மெலனின் பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஏற்படுது இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெலனின் பிக்மென்ட் பிக்மெண்டேஷன் ஒரு இடத்துல மட்டும் அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் குறிப்பாக வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மூக்கு மேலேயும் இந்த கண்ணங்களோட ரெண்டு பக்கத்தில் மட்டும் என்னென்னா அது ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும் யூஸ்வலாக மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா மைல்டாக நம்ம எக்ஸ்டர்னலாக போடுறது போடணும் பட் உள்ளே என்ன இருக்குது அவங்களுக்கு ஃபைப்ரோ ஃபைப்ராய்டு இருக்கா இல்லை அடினோமைசஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி காரணங்கள் இருந்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் இங்கே வந்து என்ன ஒரு விஷயம்னா அவங்களுக்கு அந்த மங்கு மு முகத்தில் இருக்கிறது ஒரு சைன் தான் உங்கள் கர்ப்பப்பையில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதை நான் வந்து காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அது மாதிரி இல்லை இது எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம உள்ளே பார்க்குறோம் உள்ளே பார்க்குறப்ப எதுவுமே பிரச்சனை இல்லை அடுத்து ஹார்மோனல் லெவல் பார்க்குறோம் ஸோ ஹார்மோனல் வந்து டிப்ரைவ் ஆகிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா உனக்கு இனிமேல் ஹார்மோன்ஸ் வந்து குறைய போகுது தான் இந்த மாதிரி இருக்கும் ஒன்ஸ் அந்த மெனோபாஸ் அவங்க அட்டன் ஆனவுடனே என்ன ஆகிடும் அப்படின்னா அது நார்மல் ஆகிடும் ஸோ அந்த நேரத்தில் மைல்டாக அவங்க ஒரு யூட்ரைன் டானிக் மட்டும் எடுத்துகிட்டு டாபிக்கல் அப்ளிகேஷன் வெளியே போட்டாங்க அப்படின்னா வந்து சரியாயிடும் சில ஆண்களுக்கும் சில பெண்களுக்கும் யார் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டை ஹேர் டை வந்து அதிகமாக தடவுறாங்களோ அவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ஹேர் டைலையும் குறிப்பாக அர்சைனிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இல்லை அமோனியா இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா யூஸ்வலாக ஹேட் டை நம்ம ஹேட் டை கலரிங் இந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த வேர்க்காலில் வந்து உள்ளே இறங்கும் ஸோ உள்ளே இறங்கிட்டு அது எங்கே போய் வந்து கான்சென்ட்ரேட் ஆகும்னா நம்ம யூஸ்வலாக சைனசைட்டிஸ் பற்றி நம்ம பார்ப்போம் பார்க்குறப்ப அவங்க சொல்லுவோம் இந்த இங்கே வந்து ரெண்டு குழிகள் மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஸோ அதில் போய் அது வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகும் அந்த டையோட கலரிங் போய் அது இன்ஃபில்ட்ரேட் ஆகும் ஸோ அந்த இன்ஃபில்ட்ரேட் ஆகிறப்ப அது அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து விசிபிளாக வந்து தெரியும் எந்த இடத்துல இருக்குதோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஹேர்டே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பாக இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த புருவத்திற்கு மேலே இருக்கும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மோஸ்ட் ப்ராப்ளி டை ஒரு ஏஜ்க்கு மேலே நம்ம டை அடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது அதை நம்ம அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி டைஸ் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணும் நார் நார்மலாக வந்து வேசலின் ஸோ வேஸ்லீனை வந்து நம்ம ஹேர்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேசிலில் நம்ம எப்படி நம்ம பட்டை அடிப்போம் அது மாதிரி இந்த ஃபோர் ஹெட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப அது மைக்ரேட் ஆகிறது குறையும் இல்லைனா நார்மலாக பாதாம் இருக்குது பார்த்திங்களா பாதாமா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம அரைச்சிட்டு அப்ளை பண்ணலாம் இல்லைனா அதிமதுரம் ஸோ அதிமதுரம் யூஸ்வலாகவே வந்து ஸ்கின்க்கு வந்து அவங்க அவ்வளோ க்ளோயிங் கொடுக்கும் அது மாதிரி டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அதிமதுரம் பவுடர் நார்மலாகவே வந்து கடைகளில் கிடைக்குது ஸோ அந்த அதிமதுரம் வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோர் ஹெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் டை அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் டை வாஷ் பண்ண பிறகு அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த கலர்ஸ் வந்து அந்த இறங்குறது இதாகும் ஸோ அதனால் ஏற்படக்கூடிய அந்த மங்கு மெலாஸ்மா வந்து வராமல் தடுக்க முடியும் ஓகே